ஸ்ரீ விஷ்ணு புராணம் நூற்று பத்தொன்பதாம் பகுதி கலியின் குணபாவம் மைத்ரேய முனிவரே மாபெரும் அறிஞரான வேத வியாசரும் கலி விஷயத்தில் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார் அதையும் நான் தமக்கு கூறுகிறேன் கேட்பீராக ஒரு காலத்தில் தவ முனிவர்களிடையே ஒரு புண்ணிய வாதம் உண்டாயிற்று அதாவது எந்த காலத்தில் கொஞ்சம் தர்மம் செய்தாலும் பயன் அதிகமாக கிடைக்கும் எவர் எப்படிப்பட்ட தருமத்தை எளிதில் செய்வதற்கு உரியவர்கள் என்பதே அவர்களது விவாதமாகிவிட்டது எனவே இந்த விஷயத்தை பற்றிய சந்தேகம் நீங்கி உண்மையை அறிந்து கொள்வதற்காக முனிவர்கள் அனைவரும் வேதவியாச முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள் அப்போது என் மகனான வேதவியாசர் கங்கை நதியிலே நீராடி கொண்டிருந்தார் அதனால் அந்த முனிவர்கள் அவர் நீராடிவிட்டு வரும் வரையில் அவரை எதிர்பார்த்து கொண்டு கரையோரமாக இருந்த மரங்களின் நிழல்களில் அமர்ந்திருந்தனர் அப்போது கங்கா தீர்த்தத்தில் மூழ்கி கொண்டிருந்த என் குமாரர் முழக்கத்திலிருந்து எழுந்து சூத்திரன் சாது கதி சாது என்ற அந்த சந்தேகம் தெளிவுபெற அவரை தேடி வந்த முனிவர்களின் காதுகளில் கேட்கும்படி கூறிவிட்டு மீண்டும் நீரில் மூழ்கினார் பிறகவர் எழுந்து சாது சாது சூத்திரா நீ மகா புண்ணியவனாக இருக்கிறாய் என்று கூறினார் மறுபடியும் மூழ்கி எழுந்த அவ்வியாச முனிவர் பெண்களே புண்ணியவதிகள் அவர்களை விட புண்ணியமுடையவர்கள் யார்தான் இருக்கிறார்கள் என்று கூறினார் பிறகவர் நன்றாக மூழ்கி குளித்து நீராடிவிட்டு ஆச்சமனாதி சகல அனுஷ்டானங்களையும் செய்துவிட்டு வீற்றிருந்தார் சந்தேகம் தெளிவுபெற மகனை தேடி வந்த முனிவர்கள் வேத வியாசரை வணங்கி நின்றனர் அவர்களை வேதவியாசர் உட்கார கூறி நீங்கள் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சுவாமி நாங்கள் ஒரு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவே உங்களை தேடி வந்தோம் அது இருக்கட்டும் கலி சாது சூத்திரன் சாது பெண்கள் புண்ணியவதிகள் என்று தாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே நீரில் மூழ்கி எழுந்தீர்களே அதை பற்றி நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் மறைக்க வேண்டாத பட்சத்தில் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் பிறகு நாங்கள் எண்ணி வந்ததை பற்றி தங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம் என்றார்கள் வேதவியாசர் புன்னகை செய்த வண்ணம் அவர்களுக்கு கூறலானார் தவ முனிவர்களே சாது சாது என்று எதனால் சொன்னானோ அதை சொல்கிறேன் கேளுங்கள் எந்த புண்ணியத்தை கிருத்த யுகத்திலே செய்தால் அது பத்து ஆண்டுகளில் சித்திக்குமோ அதுவே திரேதா யுகத்தில் ஒரே ஆண்டில் சித்திக்கும் அதுவே துவாபர யுகத்தில் ஒரு மாதத்தில் சித்திக்கும் கலி யுகத்திலோ ஒரே நாளில் பயன் வந்துவிடும் இது போலவே தபம் பிரம்மச்சரியம் ஜபம் முதலிய எதற்கும் உரிய பயனை மனிதன் மூன்று யுகங்களிலும் பெறுவதிலும் மிகவும் எளிதாக பெறுவதாலேயே கலி சாது என்று கூறினேன் இன்னும் கேளுங்கள் கிருத்த யுகத்தில் யோக நிஷையிலிருந்து தியானம் செய்வதனாலும் திரேதா யுகத்தில் யாகம் செய்வதனாலும் துவாபர யுகத்தில் அர்ச்சிப்பதனாலும் எந்த பயன் உண்டாகுமோ அது கலியுகத்தில் கேசவனுடைய நாம சங்கீர்த்தனம் செய்வதாலேயே கிடைத்துவிடும் தர்மம் அறிந்த தவத்தோரே மனிதன் இந்த கலியுகத்தில் சிறிதளவு சிரமத்தினாலேயே பெருமளவு தர்மத்தை அடைவானாதலால் கலியை நான் கொண்டாடுகிறேன் இனி சூத்திரன் சாது என்று நான் கூறியதை விளக்கமாக கூறுகிறேன் பிராமணாதிகள் விரதம் அனுஷ்டானங்களில் தவறாமல் இருந்து கொண்டு முதலாவதாக வேதங்களை ஓத வேண்டும் பிறகு தர்ம வழியால் சம்பாதித்த பொருளை கொண்டு யாகங்களை விதிப்படி செய்ய வேண்டும் பிராமணாதியருக்கு பகவானை பற்றிய பேச்சுக்கள் தவிர வீண் பேச்சுக்கள் பேசுவதும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காத அண்ணாதிகளை புசிப்பதும் டம்பத்துக்கும் லாபத்துக்கும் யாகங்களை செய்வதும் பாதகமாகும் ஆகையால் அவர்கள் எப்போதும் மனம் வாக்கு காயங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஒரு பிறப்பாளருக்கு எதையும் விதிப்படி செய்யாமல் போனால் அது குற்றமாகும் போஜனாதிகளை கூட இஷ்டப்படி செய்ய உண்ணாமல் விதிப்படி செய்ய வேண்டியவையாக இருப்பதால் யாவுமே அவர்களுக்கு பாராதீனமானவை அதனால் அவர்கள் எதையும் மிகவும் வருந்தி தாங்கள் அடைய வேண்டிய உலகங்களை ஜெயிக்க வேண்டும் சூத்திரனோ வேத அத்தியனம் அக்னி யக்ஞ முதலியவைகளின்றி பாக யக்ஞாதிகாரமுடையவனாய் முந்தைய பிராணாதியருக்கு பணிவிடை செய்வதனாலேயே அத்தகைய அடைந்து விட முடிகிறது யாருண்டு ஓ முனிவர்களே சூத்திரனுக்கு இன்னது உண்ணத்தக்கது இன்னது தின்னத்தகாதது இது குடிக்கத்தக்கது இது குடிக்க தகாதது என்ற நியமம் இல்லாமையால் சூத்திரன் சாது என்று நான் கூறினேன் ஆடவர்கள் தத்தமக்குரிய தர்மத்தினால் பொருள் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்த பொருளை நல்லவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் நல்லவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் எவ்விதமாக பொருளை ஈட்டுவதிலும் அதை சம்பாதிப்பதிலும் எத்தனை பிரயாசைகள் இருக்கின்றன பாருங்கள் இதை நல்ல வழியில் செலவழிப்பதிலோ இரட்டிப்பு சிரமம் இருக்கிறது இவ்விதமான பல வகை கிளேசங்களினால் ஆடவர்கள் பிரஜாபத்திய முதலிய உலகங்களை வெல்கிறார்கள் பெண்களோ மனோவாக்கு காயங்களினாலே தம் கணவர்களுக்கு அனுகூலமாக இருந்து கொண்டு சுச்ரூஷைகளை செய்து வந்தாலே கணவன் அடையும் உலகங்களை எளிதில் அடைந்து விடுகிறார்கள் இவ்விதம் அதிக சிரமம் இல்லாமல் வருந்தி பெறும் உலகங்களை பெறுவதால் மூன்றாவதாக பெண்கள் சாதுக்கள் என்றேன் பிராமண உத்தமர்களை தாங்கள் கேட்டபடி நான் கூறியவற்றிற்கு காரணங்களை கூறினேன் இனி நீங்கள் வந்த காரியத்தை சொல்ல வேண்டும் அதற்கும் நான் பதில் கூறுகிறேன் என்றார் வியாசமா முனிவர் முனி சிரேஷ்டரே நாங்கள் கேட்க வந்த சந்தேகங்கள் இப்போது நீங்கள் கூறிய விளக்க உரைகளிலேயே அடங்கி உள்ளன இனி நாங்கள் கேட்க வேண்டியவை வேறில்லை என்றார்கள் முனிவர்கள் பிறகு அந்த கிருஷ்ண துவைப்பாயனர் சிரித்து தன் திவ்ய ஞானத்தால் உங்கள் காரியத்தை அறிந்து அதை குறித்துத்தான் கலி சாது சூத்திரன் சாது ஸ்திரீகள் சாதுக்கள் என்று கூறினேன் அற்ப முயற்சியிலேயே கலியில் தர்மம் பலிக்கிறது தயை சாந்தி முதலிய ஆன்மீக குணங்களாலேயே தண்ணீர்களினால் அவர்கள் பாவங்களாகிய மலங்களை கழுவிக்கொள்கிறார்கள் சூத்திரர் பிராமணாதியருக்கு பணிவிடை செய்வதனாலேயே பேறு பெறுகின்றனர் பெண்டிரும் கணவருக்கு பணிவிடை செய்து ஆயாசம் இல்லாமலேயே நர்கதி அடைகிறார்கள் ஆகையால் இந்த மூவரும் புண்ணியசாலிகள் என்பது என் கருத்து கிருத்த யுகாதி காலங்களிலும் அந்தனர் முதலியோருக்கு தர்மம் சம்பாதிப்பதில் பெரிய ஆயாசம் உள்ளது இதை பற்றி நான் பேசியதில் உங்கள் சந்தேகம் தீர்ந்தது அல்லவா இனி நான் உங்களுக்கு செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்க அவர்கள் சந்தேகம் நீங்கிய மகிழ்ச்சியோடு அவரை வணங்கி விடைபெற்று சென்றார்கள் மைத்ரேய முனிவரே இந்த ரகசியத்தை நான் உமக்கு கூறினேன் மிகவும் துஷ்டனான கலிபுருஷனுக்கு இத்தகைய பெரும் குணமும் இருக்கிறது நீங்கள் முதலில் சம்ஹாரத்தைப் பற்றி என்னை கேட்டீரல்லவா பிராகிருத்தம் அவாந்தரம் என்று பிரிந்திருக்கிற அந்த பிரளய கிரமத்தை இனி உமக்கு கூறுகிறேன் கேட்பீராக நூற்று பத்தொன்பதாம் பகுதி நிறைவடைந்தது